ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்ச நாள்லேயே முடி உதர்வை தடுத்து முடிய நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்க்கக்கூடிய ஒரு இயற்கையான எண்ணெயை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த எண்ணெயை தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் உடனடியாக முடி உதர்வை தடுத்து முடிய நல்ல அடர்த்தியாகவும் வளர வைக்கும் இந்த எண்ணெய எப்படி செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் செம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த எண்ணெயை தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் அதிகமான புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ஃபோலிக் ஆசிட் அயன் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு இதை யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு வேகமாக தடுக்கும் அப்புறம் வெந்தயம் வெந்தயத்தில் அதிகமான புரோட்டீன்ஸ் நிக்கோட்டிக் ஆசிட் இது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு அரிப்பு இது எல்லாத்தையும் சரி செய்யுது தலைமுடிக்கு ஒரு ஈரப்பதத்தையும் கொடுக்கும் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தலைமுடியோட வளர்ச்சி அதிகரிக்கும் கற்றாழை கற்றாழை நம்ம தலைக்கு ஒரு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும் முடியோட வளர்ச்சியையும் தூண்டும் முடி நல்ல கருகருன்னு வளரவும் செய்யும் அடுத்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ கே இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கிறதுனால முடி நல்ல நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது விளக்கெண்ணெய் இது அதிகமான முடி வளர்ச்சியை தூண்டும் வழுக்கை தலையாக இருக்கக்கூடிய இடத்துலையும் முடியோட வளர்ச்சியையும் தூண்டும் இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேர் குரோத்தை ஃபாஸ்டாகக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வையும் தடுக்கும் இப்போது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தோம் இப்போது இந்த பொருட்களெல்லாம் வச்சு எப்படி எண்ணெய் தயாரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் சீரகம் டூ டீஸ்பூன் வெந்தயம் டூ டீஸ்பூன் இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய பீஸ் கற்றாழையை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க அது கூட ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே காய்ச்சுங்க இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கற்றாழை ஜெயலில் சேர்த்துக்கோங்க கற்றாலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க ஈரப்பதம் போனதும் அதில் அரைச்சி வச்சிருக்க கருஞ்சீரகம் வெந்தயம் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் காய்ச்சுங்க இந்த எண்ணெயை த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் காய்ச்சினா போதும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த எண்ணெய் நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் தேவைக்கு எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி பயன்படுத்தும் போது தலைமுடியோட எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் தலையில் அதிகமான இரத்த ஓட்டம் இருக்கும் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது முடி உதர்வை தடுக்கும் அப்புறம் முடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும் இந்த மெத்தடை வாரத்துக்கு மூன்று முறை பண்ணுங்க இந்த எண்ணெயை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்கள் ஹேர் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளரும் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும் இந்த வீடியோவில் முடி உதிர்வை தடுத்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு இயற்கையான எண்ணெயை எப்படி செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்